السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. الحمد لله. سورة الفاتحة உடைய تفسير நாங்க கவனித்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே இயாக நாபுது இயாக நஸ்தாயின் உடைய தப்சீர சென்ற வகுப்புல ஓரளவு அவதானித்தோம். இன்று எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்ன சொல்லுகிறான், இந்த முறையில் நாங்கள் ஹிதாயத்தை தேடணும், ஹிதாயத்தை கேட்கணும் என்கிறதெல்லாம் உணர்த்துகிறான். அந்த வகையில் ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகையிலையும் நஃப்லான வணக்கங்களையும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்று சொல்கிறோம். இங்கே எஹ்தினா என்று பன்மையான வார்த்தையில் அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். தனிமையாக தொழுதாலும் பன்மையான வார்த்தையில் கேட்குறோம். ஹிதாயத்துங்கிறது எங்கள் எல்லோருக்கும் அவசியம். அத்துடனே கூட்டு தொழுகைய ஜமாத் தொழுகைய இந்த எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் வலியுறுத்தும். நாங்கள் ஜமாத் தொழுகை, அதுவும் ஃபர்லு தொழுகை, கட்டாயமாக கூட்டாக நிறைவேற்ற வேண்டும் என்கிறதையும் அறிவிக்கிறதோடு தனிமையாக தொழக்கூடிய நேரத்திலையும் எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்வதின் ஊடாக மற்றவர்களையும் சேர்த்து கொள்கிறோம். இந்த ஹிதாயத் என்கிறது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறான். ஹிதாயத்தை நாங்கள் நாடக்கூடியவர்களுக்கு கொடுக்க முடியாது. இதனால தான் யா இபாதி குல்லுக்கும் லாலுன் இல்லாமன் ஹதைத்துஹு ஃபஸ்தஹதூனி அஹதிக்கும், என்னுடைய அடியார்களே, நான் யாருக்கு நேர்வழியை காட்டினேனோ அவர்களை தவிர நீங்கள் எல்லாரும் வழிகேட்டில் இருக்கிறீங்க. நேர்வழியை காட்டப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ் அந்த எக்ஸெப்ஷனை யாருக்கு சொல்கிறான்? தவிர என்று ஹிதாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் உறுதியாக சொல்வது நபிமார்கள். மலாய்க்காமார்களை இங்கே சொல்லல, நபிமார்களை அல்லாஹ் சொல்கிறான். மலாய்க்காமார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு அமைப்பின் பிரகாரம் தான் செயல்படுத்தி வச்சிருக்கிறார். என்றாலும் நபிமார்கள் எனும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய நாட்டத்தை கொண்டு சில விடயங்கள் செய்திருக்கிறார்கள். என்றாலும் அது தவறாக மதிக்கப்படுறதில்லை. எனவே அவர்களுக்கும் அல்லாஹ் எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்று கேட்க வச்சிருக்கிறார். நபிமார்கள் மாசூமீன்கள், அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, தவறு செய்ய மாட்டாங்க. அப்படியானவர்களை அல்லாஹ் நபிமார்களாக தெரிவு செய்கிறதும் இல்லை. என்றாலும் கூட மக்களுக்கு மத்தியில் அவர்கள் கலந்து இருக்க வேண்டும், அவங்களுக்கு மத்தியில் பரவலாக முயற்சிகளை செய்ய வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி, அவர்களுக்கும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக வேண்டி இதனை ஓதுமாறு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பணித்திருக்கிறார். நபிமார்கள் நேர்வழியில் இருக்கிறாங்க, அவுலியாக்கள் அல்லாவிடத்தில் ரொம்பவும் சமீபமானவர்கள், அவர்களிட இருந்து பெரும்பாலும் தவறுகள் நடக்கிறது குறைவு, நடந்தாலும் அவர்கள் தௌபா செய்து அந்த சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதையில் வந்துடுவாங்க. எத்தனையோ பாவிகள் ஹிதாயத் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நசீபாக்கினான். இதனால் அல்லாஹ்வுக்கு மிகவும் சமீபமானவர்களாக ஆனாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு பரம எதிரியாக இருந்தாங்க, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிதாயத்தை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்கிறதுக்காக வேண்டித்தான் தன்னுடைய வாழ்க்கை பூராவும் பாடுபட்டாங்க. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை எல்லோருமே வணங்க வேண்டும், அதுதான் ஹிதாயத் என்கிறத முழு உலகத்துக்குமே அறிவிச்சாங்க. இப்படியாக உண்மையான சில மூமின்கள் அவர்களும் ஹிதாயத்தில் தான் இருக்கிறார்கள். தவறுகள் அவர்களிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டே நடக்க மாட்டாது. யாரிடத்திலிருந்து தெரிந்து கொண்டு தவறுகள் நடக்குதோ அவர்கள் ஹிதாயத்தை விட்டும் அப்புறப்பட்டவர்களாக ஆகிடுவார். சில விடயங்கள் அவர்களிடத்தில் இருந்து
ஹிதாயத்துடைய அடையாளமாக விளங்கும் என்றாலும் அதிகமானவர்கள் அந்த ஹிதாயத்தில் கிடையாது. அதிகமான மக்கள் நோன்பு, தொழுக, திலாவத் போன்ற வணக்கங்களில் ஈடுபடுவாங்க என்றாலும் கூட அந்த இபாதத்தை மட்டும் வைத்து இவங்க ஹிதாயத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். முனாஃபிக்கீன்கள் ஏராளமாக இதை போன்ற விடயங்களில் ஹசரத் ரசூலுல்லாஹோட ஈடுபட்டாங்க. தொழுகையில் முதல் சஃபில் இருப்பாங்க, ஜிஹாதில் கூட அவர்கள் வீரத்துடன் செயல்படுவாங்க. இவங்கள் எல்லாம் ஹிதாயத்தை விட்டும் அப்பாற்பட்டவங்களும் இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு தவறியவர்கள் என்கிறதனையும் ஏராளமான சம்பவங்கள் எங்களுக்கு உணர்த்து கொண்டிருக்கு. எங்களுடைய நேர்வழி முற்றிலும் எங்களை விட்டும் அப்பால் பட்டிருக்கிறது என்கிறத சுட்டி காட்டுறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தொடர்ந்து சொல்கிறான், என்னுடைய அடியார்களே, நீங்க வழி கேட்டு வைக்கிறீங்க, நான் நேர்வழியை காட்டினவர்களை தவிர ஃபஸ்தஹதூனி அஹதிக்கும், என்னிடத்துல நேர்வழியை நீங்க தேடுங்க. இஸ்தஹதூனி என்ற அந்த சொல் இலக்கண வார்த்தை, நீங்க என்னிடத்துல நேர்வழியை தேடுங்க, ஃபஅஹதிக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது, நாங்க நேர்வழியில இருந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களை வழித்தவறு போடும். இது அல்லாஹ் மேலும் உறுதிப்படுத்துறான், யா இபாதி குல்லுக்கும் ஜாயும் இல்லாமன் அத்தாந்தகு ஃபஸ்தத்தியமூனி ஒத்தேமுக்கும், என்னுடைய அடியார்களே, நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களை தவிர நீங்க எல்லாரும் பசித்தவர்கள், என்னிடத்துல உணவு கேளுங்க, நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்றோம், தேவையான முறையில் குளிர்பானங்கள் வேணுமா, சூடாக வேணுமா, இன்னும் வாய்கள் புளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுக்குரிய ஏதேனும் அதை தேற்றத்துக்கு உண்டான ஐட்டங்கள் வேணுமா, எல்லாமே உட்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாங்கள் பசித்தவர்களாக இருக்கிறோம் என்றால் எங்களுடைய சம்பாத்தியம் சரியில்லை, நாங்கள் உணவுக்கூடிய உணவு ஹராமானது, நாங்கள் ஏப்பம் விட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் பசிக்கிறோம். இன்ஷால்லா இந்த கிளாஸ் அறாவுக்கு தான் நடக்கும், அதுக்கு மேலாக நடக்க மாட்டாது. எல்லாரும் கலந்துக்கோங்க. ஏன் அல்லாஹ் இந்த ஹராமான உணவை வச்சு எங்களை வழிகேட்ட உறுதிப்படுத்துறோம். மேலும் யா இபாதி குள்ளுக்கும் ஆறின் இல்லாமன் கசவுத்துகு, என்னுடைய அடியார்களே, நான் யாருக்கு ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர நீங்க எல்லாரும் நிர்வாணிங்க. அன்றொரு கூட்டம் இருந்தது, ஆடை இல்லாமல் இருந்தாங்க, அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை வணங்குறதுக்கு கூட ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆடைகளை கொடுத்து உதவினாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உடுக்குறதுக்கு உடுப்பு இல்லாம ஷுரஹ்பில் பின் ஹசினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆடையை ஒரு தடவை உடுத்து கொண்டு போறாங்க. இப்படி அவங்க வயிற்றுல கல்ல கட்டினாங்க என்றாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில உணவு கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தது. அவங்க ஆடை பற்றாக்குறையாக இருந்தாங்க, ரசூலுடைய மஜ்லிஸ்ல ஒருவருக்கு ஒருவர் நெருங்கி ஆடைகளை இழுத்து உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இடத்துல அவங்க ஆடை அணிவிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. எங்களுடைய பார்வையில அவர்கள் ஆடை பற்றாக்குறையாக இருந்தாலும் கூட அவர்கள் அணிந்த ஆடை ஹலாலாக இருந்தது. இன்றைக்கு நாங்க பல ரூபாக்கள் பொறுமதி உள்ள ஷூஸ் வேணுமா, எங்களுக்குரிய தேவையான அழகான ட்ரெஸ்ஸஸ் வேணுமா, எல்லாமே உடுக்கிறோம் என்றாலும் சில சந்தர்ப்பங்கள்ல அவைகள்ல அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்றது கலந்திருக்கும் பொழுது அவனுடைய பார்வையில நாங்கள் வழிகேடர்களா இருக்கிறோம் என்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த தொடர் ஹதீஸ்லே சொல்லிக் கொண்டு வந்து சொல்கிறான், இன்னக்கும் துஃப்தி ஊன பில் லைலி வன் நஹார், என்னுடைய அடியார்களை நீங்க இரவு பகராக எனக்கு மாறு சேரீங்க, என்னிடத்துல இஸ்திக்ஃபார் செய்ய தௌபா செய்ய, ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர்லக்கும், நான் உங்களை மன்னிக்கிறேன். இப்படியாக அல்லாஹ் இடத்துல நேரான பாதை நாங்கள் வேண்டது மட்டுமல்ல அதற்காக வேண்டி முயற்சியும் செய்யணும். இந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம் கீழால ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. நவாஸ் இப்னு ஸம்ஆன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, லரபல்லாஹு மசலன் சிராத்தம் முஸ்தகீமா, இந்த நேரான பாதைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு உதாரணத்தை கூறியிருக்கிறார். அந்த பாதையினுடைய வாலா ஜம்பை சிராத்தி சூரானி, இரு மரங்கிலும் இரண்டு மதில்கள் இருக்கு அல்லது இரண்டு வேலிகள் இருக்கு. வலா ஃபீஹிமா அபுவாபுன் முஃபத்தஹத்துன், அந்த இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மதில்களில் திறக்கப்பட்ட வாயல்கள் இருக்குது. வாலல் அபு அபி சுத்தூருன் முர்காத்துன் முரகாத்துன், அந்த வாயல்களில் அல்லாஹ் கர்ட்டன் போட்டிருக்கிறான், திரைகளை போட்டிருக்கிறார்.
நேரான பாதை. அந்த நேரான பாதை இரு மறுங்கிலும் மதில்கள், அந்த மதில்களுக்கு வாசல்கள், அந்த வாசல்களுக்குல தொங்கப்படக்கூடிய திரைகள், கர்ட்டன்கள். வாலா பாபி சிராத்தி தாஇன், அந்த வாசலின் உடைய ஆரம்பத்திலேயே கதவுல ஒரு அழைப்பாளர் இருக்கிறார். அவர் அங்கிருந்து சொல்கிறார், யா யுஹன்னாஸ் உத்ஹுலு சிராத ஜமீஅன் வலா தஅவஜு, மனிதர்களே இந்த நேரான பாதையில நீங்க சம்பூர்ணமாக நுழைஞ்சுக்கோங்க, வளைந்து சென்று விடாதீங்க. அப்படி என்றால் நேரான பாதை காட்டப்பட்டு இருந்தாலும் கூட அதுல வளைந்து செல்லக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க என்கிறதுக்காக வேண்டித்தான் அந்த ஸ்ட்ரேட் பாத்ல ஒரு தாயி அழைப்பாளர் நின்று கொண்டு சொல்லுறார், இதுல நீங்க சம்பூர்ணமாக நுழைஞ்சுக்கோங்க, வளைந்து விடாதீங்க. மேலும் அதே நேரான பாதைக்கு மேலாலையும் ஒரு அழைப்பாளர் இருக்கிறார், வாயிலையும் ஒரு அழைப்பாளர் இருக்கிறார், மேலும் அதுக்கு மேலாலும் ஒருத்தர் இருக்கிறார். அந்த வாசல்கள்ல ஏதாவது ஒன்றில் ஒன்று அடியான் திறக்கிறதுக்கு, மனிதன் திறக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது வைஹக் லா தஃப்தஹு, அந்த அழைப்பாளர் சொல்லுறார், உனக்கு கேடு உண்டாகட்டும், அதனை மட்டும் திறந்து விடாதே. ஃபைன்னக இன் தஃப்தஹு தல்ஜஹ் தலிஜுஹு, நீ அதுல திறந்துட்டா, அந்த வாசலை திறந்துட்டா அதுக்குள்ள நுழைந்தே தீருவாய் என்று சொல்லிட்டு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல இரண்டாவது பகுதியில மேல சொன்னத்தை விளங்கப்படுத்துறாங்க. ஃபஸ்ஸிராது அல் இஸ்லாம், நேரான பாதை தான் இஸ்லாம். வசூரானி ஹுதூதுல்லாஹி, அந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மதில்கள் அல்லது வேலிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகுத்த எல்லைகள். பலதுக்கும் எல்லைகளை அல்லாஹ் வகுத்திருக்கிறார். ஹலாலுக்கும் ஒரு எல்லை ஒன்று இருக்கிறது. வல் அபுவாபுல் முஃபத்தஹத்து மஹாரிமுல்லாஹ், அந்த திறக்கப்பட்ட கதவுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராம் ஆக்கியது. வதாலிக தாஇ அலா ரஸ்ஸி ஸிராத்தி, அந்த பாதைக்கு மேலாக இருந்து அழைக்கக்கூடியவர் கிதாபுல்லா, அதுதான் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய குர்ஆன். வத்தாஇ மின் ஃபௌக்கி ஸிராத்தி, அதாவது அந்த வாசல்ல இருந்து அழைக்கிறவர் அல்லாஹ்வுடைய கிதாப். வத்தாஇ மின் ஃபௌக்கி ஸிராத்தி, அந்த பாதைக்கு மேலால இருந்து அழைக்கக்கூடியவர் வாயிலுல்லா ஃபி கல்பி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலையும் இருக்கக்கூடிய உபதேசி, அதாவது ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது எங்களுக்கு உபதேசம் ஒன்று கிடைக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பாவிக்கும் ஒரு கணம் அந்த செய்தி வந்துட்டு தான் போகும், நீ இதை செய்யறது தவறு, இதை விட்டும் விலகிக்கொள். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மூமினுக்கு அதிகமாகவே வரும், செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் வரும். என்றாலும் கூட அடியான் அதனை விட்டும் விலகிறதுக்கு தயார் இல்லை, இவன் வழிகேட்ல ஆகிவிடுகிறான். இந்த சிராத்துல் முஸ்தகீம அடைகிறது என்கிறது, நேரான பாதையை அடைகிறது என்கிறது ஒரு லேசான விஷயம் அல்ல. எங்களுக்கு தெரியும், லௌஹுல் மஹ்ஃபூல பார்த்து பாடம் படித்து கொடுத்தவர் தான் பல்ஆம் பின் பாஊரா. 12,000 மேற்பட்ட மாணவர்கள், சில ரிவாயத்துகளை வந்திருக்கிறது லட்சக்கணக்கான மாணவர்கள் அவருடைய மஜ்லிஸ்ல இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விதிகள் எழுதப்படக்கூடிய ஏடு, அல்லாஹ் அனைத்தையும் தீர்ப்பு செய்த கலா கதிரின் உடைய ஏட்டுக்குத்தான் லௌஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லப்படும். அதை பார்த்து பாடம் நடத்தக்கூடியவர் அல்லாஹ் இந்த அளவுக்கு கேவலமாக்கினான். நீளமான ஒரு சம்பவம், இறுதியில ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதுவா செய்வதற்காக வேண்டி போகிறார். அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல பல விதத்துல போட்டான், இது தவறானது, மலாய்க்கா மார் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்க பதுவா செய்ய போறீங்க. என்றாலும் கூட அது அவர் பொருட்படுத்தல, துனியாவுடைய சில மனோ இச்சைகள் மிகைக்க அவர் போகிறார். ஏறி போனது ஒரு கழுதையின் மீது அல்லாஹ் இறுதியில எந்த அளவுக்கு அவரை அந்த தவறான பாதை விட்டு தடுக்கிறதுக்கு கழுதைய பேச வைத்தார். யா பல்ஆம் அமா தரா அல் மலாய்க்கத்து தருதுன மின் அமாமி, உனக்கு விளங்குது இல்லையா, மலாய்க்கா மார்கள் எனக்கு முன்னால இருந்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள், போகாதே என்று சொல்லும் பொழுதும் அது உட்காரக்கூடிய நேரத்திலையும் அதனை அடித்து எழுப்பாட்டி எடுத்துக்கொண்டு போனாரு, பதுவா செய்தாரு. இறுதியில அவருடைய கலா கதர் கூட மாறிட்டது. இவ்வளவு பெரிய இஸ்முல் ஆதம்,
கொடுக்கப்பட்ட மனிதன் ஒரு முஸ்தஜாபு துஆ கை ஏந்தினால் துஆ கபூல் ஆகிவிடும். அவர் ஒரு நாயை விட கேவலமாக மரணித்தார் என்ற சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் சொல்கிறான். வலவ் ஷேனா லரஃபஅனாஹு, நாங்கள் நாடி இருந்தால் அவரை உயர்த்திருப்போம் என்றது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் ஹிதாயத் இருக்குது என்கிறத அல்லாஹ் இங்கே உறுதிப்படுத்துகிறான். அதே போல ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முயற்சி செஞ்சாங்க உம்மத்துக்கு மத்தியில். தன்னுடைய சாச்சா அபூ தாலிப், ரசூல்லா இல்லாமல் சாப்பிட மாட்டார், ரசூல்லா இல்லாமல் தூங்க மாட்டார், ரசூல்லா இல்லாமல் பிரயாணம் கூட செய்ய மாட்டார், வியாபாரத்துக்கு ஷாமுக்கு பிரயாணத்தில் கூட வியாபாரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நுபுவத்துக்கு முன்னால் அழைத்து கொண்டு போயிட்டிருக்கிறாங்க. இந்த அபூ தாலிப் மரண சந்தர்ப்பத்தில் இருக்கிறார். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க, சொன்னாங்க, என்னுடைய அன்பான சிறிய தந்தையே, நீங்கள் இந்த ஹிதாயத்துடைய வார்த்தையை உச்சரிங்க, இந்த கலிமாவை சொல்லுங்க. அந்த இடத்துல அபூ ஜஹல் இருந்தார், மேலும் அப்துல்லா பின் உமையா என்ற ஒரு வேறொரு ஆளுண்டு இருந்தார். குரேஷி காஃபிர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாமே நீ அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டும் விலகி போறையா, இந்த கலிமாவை சொல்லி நீ உன்னுடைய திசையை மாற்றிக்கொள்ள போறையா, நீ ஒரு சாபியாக, சஹாபி அல்ல சாபியாக, எங்களுடைய மார்க்கத்தை பழைய விஷயங்களை விட்டுட்டு நீ ஒரு புதிய விஷயங்களோ விஷயத்தை ஏற்றுக்கொள்ள போறையா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய சாச்சாவே, நீங்கள் இந்த வார்த்தையை மொழிங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இடத்துல ஷஹாதா அதாவது சாட்சியம் சொல்கிறேன், அஷ்ஹது லக பிஹா இந்தல்லாஹ். அந்த நேரம் அங்கு இருந்தவர்களும் அவங்களுடைய வார்த்தைகளை மீட்டி மீட்டி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அதிகமாக நான் பேர் சொன்ன ரெண்டு பேரும் யோ அவ்விதானி லஹு தில்கல் மகாலா, அந்த வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் உச்சரித்தாங்க. கடைசியில் அந்த அபூ தாலிப் ஈமான் இல்லாமல் மரணித்தாரு. ஒரு கட்டத்தில் சொன்னாரு, இந்த மக்கள் என்ன, அந்த நரகத்துக்கு பயந்து வேதனைக்கு பயந்து நான் இந்த கலிமாவை மொழிந்தேன் என்று சொல்லுவாங்க என்றிருந்தால், இல்லை என்றால், அல்லது ஏதேனும் சில விடயங்களை நாடி நான் அதனை கூறினேன் என்று சொல்லுவாங்க என்று இல்லை என்றிருந்தால், நான் இதை மொழிந்திருப்பேன், உங்களுடைய கண்களை குளிர செய்திருப்பேன் என்று சொன்ன ரிவாயத்தும் வந்திருக்குது. இறுதியில் அவருக்கு கலிமாவுடைய பாக்கியம் கிடைக்கல. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ல அஸ்தக்ஃபிரன்ன லக மாலம் உன்ஹ, என்ன தடுக்கப்படாத வரைக்கும் நான் உங்களுக்கு அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டே இருப்பேன் என்ற நேரம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். மாக்கானலின் நபி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா, நபிக்கு மேலும் மூமின்களுக்கு எந்த அருகதையும் இல்லை, முஷ்ரிகீன்களுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேற்றத்துக்கு அவங்க தன்னுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்த போதிலும் சரி என்கிறத அல்லாஹ் இறக்கி வைக்கிறதோட இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த, நபியே நீங்க விரும்பக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது, வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நான்றவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுகிறான் என்கிறதனையும் இறக்கி உறுதிப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய மஷியத், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் ஹிதாயத் இருக்குது என்று இப்படியாக இன்றைக்கு ஹிதாயத்தை விட்டும் எங்களை வேறு திசைக்கு ஆக்கக்கூடிய ஏராளமானவர்கள் எங்களோட கலந்திருக்கிறார்கள். ஒன்று, சில சந்தர்ப்பங்களில் மனைவிக்கு கணவன் ஹிதாயத்துக்கு புறம்பான முறையில் நடந்து கொள்வார், மனைவி கணவனுக்கு பிள்ளைகளுக்கு ஹிதாயத்துக்கு மாற்றமான முறையில் நடந்து கொள்வாங்க. இதே மாதிரி நண்பர்கள் இருக்கிறாங்க, எங்களை நேரான பாதையில் போக விடவே மாட்டாங்க. உபை பின் கலப், உக்பா பின் அபி முஐத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய மற்றொரு சம்பவம், இவங்க ரெண்டு பேரும் ஒரு நெருங்கிய நண்பர்கள். கானா முத்தஹாலிஃபைனி வகான உக்பா லா யக்துமு மின் ஸஃபரின் இல்லா ஸனா தஆமன், உக்பாவுடைய ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, அவர் பிரயாணம் போயிட்டு வந்தா சாப்பாடு போடுறது அவருடைய வழக்கமாக இருந்துச்சு. தூர பிரயாணம் ஒன்று போயிட்டு வந்தா சாப்பாடு போடுவார்.
அவர் முஸ்லிமாக இருக்கல. அந்த சாப்பாடுக்கு அஷ்ராஃபு கௌமி அவருடைய கூட்டத்தில் ஆகும் கண்ணியவான்கள் என்று மதிக்கப்படக்கூடியவங்களை இன்வைட் பண்ணுவார். வக்கான யக்ஸுரு முஜாலசத்தன் நபி, சில சந்தர்ப்பங்களில் ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்லயும் இவர் உட்கார்ந்துட்டு வருவார். ஒரு நாள் பிரயாணம் ஒன்று போயிட்டு வந்து சாப்பாடு சமைத்து எல்லோருக்கும் அதற்காக வேண்டி தாவத் கொடுத்தாரு. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தாவத் கொடுத்தாரு, அழைப்பு கொடுத்தாரு. ரசூலுல்லா வந்தாங்க. சாப்பாடு முன்வைக்கப்படக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, நான் இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன், நீங்க அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்லும் வரைக்கும். அரபியலுக்கு சாப்பாடுக்கு வந்துட்டு சாப்பிடாம போன அது மாதிரி ஒரு கவலை, அது ஒரு கேவலமாக அவங்க மதிக்கிறது எல்லாம் இருந்துச்சு. இதனால இந்த மனுஷன் சரி நான் சாட்சியம் சொல்றேன் என்று ஷஹாதத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. உபை இப்னு கலப் அவருடைய உற்ற நண்பனுக்கு கேள்விப்பட்டுச்சு, சொன்னார் இதுக்கு பிறகு நான் உண்ட முகத்தில் கூட முழிக்க மாட்டேன், எனக்கு உனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நட்பு துண்டிக்கப்பட்டுவிடும், நீடிக்க வேண்டுமென்றால் நீ அந்த முஹம்மதிடத்தில் போயிட்டு அவருடைய முகத்தில் துப்ப வேணும் என்று சொல்லி தூண்டினான். எனக்கு நட்பு தான் தேவை, எந்த அளவுக்கு வழிகேட்டில் நண்பர்கள் கொண்டு போகிறாங்க, நாங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலையும் மிச்சம் கவனமாக இருக்கணும், இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டும் எங்களை வழிகெடுக்காவிட்டாலும் கூட பல நல்ல விடயங்களை விட்டும் வழிகெடுக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அது எங்களுடைய உறவினர்கள், பக்கத்தில் தூங்கக்கூடிய பிள்ளைகள், மனை மக்கள், அல்லது நாங்கள் அவர்களுக்கு எதிரிகளாகவும் இருக்கையிலும் நேர்வழி எது என்கிறத நாங்கள் சீரான முறையில் விளங்குவோம். எனவே இந்த பாதகம் வந்தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். ரசூல் அவர் ஒட்டகத்தில் இருந்தாங்க, கீழே இழுத்து ஒட்டகத்தையும் அப்படியே குழப்பி ரசூல்லாவை கீழே போட்டு முகத்தில் துப்பினான். வஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற முஃபஸ்ஸிர் எழுதுறாங்க, அந்த துப்பின எச்சில் திரும்பி வந்து இவனுடைய முகத்தில் பட்டு ஒரு பெரிய அடையாளங்களை புலிகளை போல ஒரு ட்ரெயினை போல ரெண்டு பக்கமும் ஏற்படுத்திச்சு, அது அவன் மௌத்து வரைக்கும் இருந்தது என்கிறதையும் சொல்றதோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுடைய விஷயத்தில் குர்ஆனுடைய ஆயத்தை மிரக்கினான். கவலைப்படுவான், ஒவ்வொரு நண்பர்களும் கவலைப்படத்தான் போகிறார்கள். இது அவருடைய விஷயத்தில் மட்டும் இறங்கினாலும் கூட தஃப்சீர் எழுதுகிறாங்க, எல்லோருடைய விடயத்திலையும் இது சமமானது தான். நால மறுமையில் அந்த அநியாயக்காரர்கள் தன்னுடைய கரங்களை கடித்து கொள்வார்கள், மேலும் கவலைப்படுவார்கள். இந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட என்னுடைய நேரான பாதைய, அந்த ஹிதாயத்துடைய வழிய எனக்கு அமைத்து கொள்ள முடியாமல் போயிட்டதே. யா வைலதா லைதனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இன்ன மனிதனை நான் எனக்கு ஒரு நண்பனாக எடுத்து கொள்ளாம இருந்திருந்தா இன்றைக்கு என்னுடைய ஹிதாயத் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குமே. லகத் அலல்லனி அனி திக்ரி பாத இத் ஜாஅனி, எனக்கு அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகள் ஹிதாயத் வந்ததன் பின்னாலும் அந்த நண்பன் என்ன வழிகேட்டில் ஆக்கி வைத்தானே. வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா, எனவே ஷைத்தான் எப்பவும் மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் என்ற அந்த ஆயத்தையும் அந்த உக்பா பின் அபி முஐத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். இப்படியாக நேரான பாதையில் நடக்க விடாதவர்கள் எங்கள்ல ஏராளமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த மஷியத் என்ற விருப்பத்தில் பொருத்தத்தில் தான் எங்களுக்கு நேரான பாதையை பெற்றுக்கொள்ள முடியும். இதனால தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ் இடத்துல தொழுகையில் ஃபர்லாக்கப்பட்ட நிலைமையில் எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யாழ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, அதனை இஹ்லாஸோட ஈமானோட பக்குவத்தோட நாங்கள் கேட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய தன்மைகளை எங்களுக்கு தருவான். அது தான் ஹிதாயத்துடைய முற்றிலும் சிறந்த வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளுக்கு மாற்றம் செய்கிறது ஒவ்வொன்றும் ஹிதாயத்தை விட்டும் எங்களை வேறு திசையில் எடுத்துக்கொண்டு போகும். இதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
ஒவ்வொரு சுன்னாவும் ஹிதாயத்தாக நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு ஏராளமான சம்பவங்கள் சொல்லையிலும் நான் ஒரு சம்பவத்தை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி வந்து முறைப்பாடு செய்கிறாரு தன்னுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய தகராறை பற்றி. அவளுடைய இருக்கும் இரக்கம் குறைவு, அவர்களோடு இருக்கக்கூடிய மருகுதல் தொடர்புகள் சந்தர்ப்பங்களை பற்றி சொல்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய மனைவியோடு ஒன்றுக்கு அமர்ந்து சாப்பிட்றீங்களா? அவர் சொன்னார், இல்லை. அப்படின்டா இண்டையில் இருந்து அவளோடு உட்கார்ந்து ஒன்றுக்கு அமர்ந்து சாப்பிடுங்க, அவளுக்கு நீங்கள் ஒரு குடியை எடுத்து ஊட்டி விடுங்க, இதெல்லாம் சதக்கா என்கிறத சொன்னார். ஒரு யகூதி இதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கும் இதே தகராறு தன்னுடைய மனைவியோடு இருந்தது. முஹம்மது கூறுகிறாரே, நானும் இந்த முறையில செயல்படுவோம் என்று மறைந்திருந்து கேட்டார். போனாரு, வீட்டில் போயிட்டு உட்கார்ந்தாரு, சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. அவருடைய வழக்கமும் தனியாக சாப்பிடுவது தான். எனவே நபி அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டதும் கூப்பிட்டாரு, நீனும் வா உட்காரு. அவள் மறுத்தாள், ஏனெனில் இவனுடைய தொல்லை தாங்க முடியாம அவனை கொள்ளுறதுக்கு நெஞ்சு போட்டு அன்றைய சாப்பாடு கொடுத்து இருந்தாள். இந்த மனிதன் அழைத்தால் அந்த பெண் வர மறுத்தால் இறுதியில நீ வராட்டா நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னா அவள் வராத காரணம் பிறகு வெளியாகிச்சு, நஞ்ச போட்டிருக்கிறாள். இந்த ஒரு சுண்ணத்தில் இவ்வளவு பெரிய பாதுகாவல் இருக்குதா என்று அந்த யகூதி ஷஹாதத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. எனவே ரசூல்லாவுடைய ஒவ்வொரு சுண்ணத்தும் தான் ஹிதாயத். அந்த ஒவ்வொரு சுண்ணத்தும் தான் நாளை மறுமையில மீசான்ல எங்களுடைய நன்மை தட்ட கணக்க வைக்கும். ஒரே ஒரு சுன்னத் அதாவது ஹிதாயத் குறைந்ததின் காரணமாக அவர் நரகத்துக்கு போய் விடுவாரு. ஏன்னா இந்த ஹிதாயத்துடைய விடயத்துல ஏராளமான குரான் ஆயத்துகள் வந்திருக்குது. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்துல இருந்து இறக்கி வைக்கக்கூடிய நேரத்துல சொன்னான், குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஅன், நீங்க எல்லாரும் இந்த பூமிக்கு இறங்குங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான் ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுக்கிறதுக்கு உதவி செஞ்ச பாம்பு இவைகள் எல்லாம் சொல்லப்படுது. பாம்பு முதல்ல ஒட்டகத்துடைய வடிவத்தில் தான் இருந்தது, அதன் பின்னால தான் உருமாற்றப்பட்டுச்சு. இதனால தான் பாம்பை எந்த இடத்துல கண்டாலும் கொல்லுங்க என்ற அளவுக்கு சில தப்சீர்கள், அதாவது இமாம் சுயுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அத்துருல் மன்சூர் என்ற தப்சீர்ல கூட எழுதப்பட்டுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பூமிக்கு இறக்கி வச்சுட்டு அல்லாஹ் சொன்னான், என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும், ஹிதாயத் நேர்வழி வரும், நீங்க அந்த ஹிதாயத்தை பின்பற்றுங்க. ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யாருக்கு என்னிடத்தில் இருந்து வரக்கூடிய நேர்வழியை பின்பற்ற பாக்கியம் கிடைக்கிதோ அவருக்கு இந்த உலகத்தில் எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தான் கவலை இல்லாத பயம் இல்லாத வாழ்க்கை, அதுக்கு தான் நாங்கள் ஹிதாயத் என்று சொல்றது. மேலும் அந்த ரெண்டு பேரையும் இறக்கி வைக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தானையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்த்து அல்லாஹ் சொன்னான், காலஹிபிதா மின்ஹா ஜமியான் பஅலுக்கும் லி பஅலின் அது, நீங்க ஒருவருக்கு ஒருவர் பகைவர்களான நிலைமையில இந்த சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு இறங்குங்க. ஃபஇம்மா யக்தியன்னுக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய, என்னிடத்துல இருந்து நேர்வழி வரும், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ ஃபலா எதில்லு வலாயிஷ்கா, அவர் வழி கேட்டல போக மாட்டாரு, அஃபாக்கியவானாக மூதவியாகவும் மாட்டார். எனவே நாங்கள் வழி கேட்டல போகாம இருக்கிறதுக்கும் அஃபாக்கிய தளத்துல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ஹிதாயத்தை கேட்கணும். அல்லாஹ் அனைத்து அவனுடைய வழிபாட்டிலையும் இந்த ஹிதாயத்தை இணைத்து வைத்திருக்கின்றான். ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيلي, நீங்க இந்த நேரான பாதையில் வரும் பொழுது இரு மரங்களையும் பல பாதைகள் திறந்து உங்களை அழைக்கும், அதற்குள்ள நுழைஞ்சிடாதீங்க. அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபியு, இதுதான் என்னை அடையும் நேரான இந்த குர்ஆனுடைய வழி, இஸ்லாத்தினுடைய வழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுடைய அந்த வழி, இதிலேயே நீங்க நடந்து வாங்க. நடந்து வரக்கூடிய நேரத்தில் இரு மறைஞ்சிலும் பல பாதைகள் தென்பட்டு உங்களை அழைக்கும், அதுக்குள்ள நுழைந்து விடாதீங்க. ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, நீங்க உங்களுடைய பாதை தவறி போய்விடுவீங்க. நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கும் பொழுது விபச்சாரத்தினுடைய பாதை திறந்து உங்களை அதன் பக்கம் அழைக்கும்.
அது பலவிதமான வர்ணங்களை ஊட்டும், உங்களுடைய இச்சைகளை தூண்டும், அதன் பக்கம் நெருங்கிடாதீங்க, வழி மாறி போயிடுவீங்க. நல்ல ஒரு வியாபாரத்தை ஹலாலான முறையில் செய்து கொண்டு வரும் பொழுது சில வழிகள் திறந்து வாங்க எங்களுடைய பக்கம், உங்களுக்கு நாங்கள் அனைத்திலையும் விரிவை ஏற்படுத்தி தாரோம் என்று வட்டியுடைய ஹராத்தினுடைய பாதைகள் திறந்து உங்களை ஹிதாயத்தை விட்டு வேறு திசையில் ஆக்குவதற்கே அலைக்கும் நெருங்காதீங்க என்று ஏராளமான குரானுடைய ஆயத்துகளின் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே இந்த ஹிதாயத் என்கிறது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய நாட்டத்தில் தான் இருக்குது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் நாடுவானாக. எல்லா விதத்திலையும் அல்லாஹ்வுடைய கட்டளை ரசூலாவுடைய வாழ்க்கையை எடுத்து ஹிதாயத்துடைய பாதையில் தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தாரு பிரிவானாக.